இந்த கொரோனாவால நம்ம நிறைய பேரை இழந்து வரோம். இப்பவும் பிரபல நடிகை உயிரிழந்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே சோகத்தை கொடுக்குது. பிரபல நடிகர் ரவிச்சந்திரன் அவங்களுடைய மருமகளும் நடிகர் ஹம்சவர்தனின் மனைவியுமான சாந்தி ஹம்சவர்தன் நேற்று மாலை காலமாயிருக்காங்க. இவங்க காதலிக்க நேரமில்லை, நான், ஊமை வெளிகள் உள்ளிட்ட 100 மேற்பட்ட படங்களில் நடித்த ரவிச்சந்திரன் அவங்களுடைய மருமகள். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கணவர் மானசீக காதல், வடுகப்பட்டி மாப்பிள்ளை, புன்னகை தேசம் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மம்முட்டி அவர்கள் கூட சேர்ந்து ஜூனியர் சீனியர் படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இவரது மனைவி சாந்தி இவங்க ரேஷ்மா அப்படிங்கிற பெயர்ல மூக்களஞ்சியம் இயக்கிய பூமணி படத்துல 2 நாயகியாகவும், நடிகர் கார்த்தி அவங்க கூட நாயகியாகவும் கிழக்கு முகம் படத்துல நடிச்சிருக்காங்க. மேலும் சில படங்கள்ல இவங்க நடிச்சது குறிப்பிடத்தக்கது. ஹம்சவர்தன் அவங்களுடைய மனைவிக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இவங்க 2 வந்துட்டு ஒரு மகள் இருக்காங்க, 2 இருக்காங்க. கடந்த மாதம் தான் இவங்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க. கொரோனா வந்து நெகட்டிவ் ஆயிருச்சு, ஆனா வீடு திரும்பி இருக்காங்க. ஆனா மூச்சு விடுறதுல ரொம்பவே சிரமம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று மாலை மறுபடியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. தேனாம்பேட்டையில இருக்க அவரோட இல்லத்துக்கு சாந்தியின் உடல் இன்று மதியம் 2:30 கொண்டு வரப்பட்டு மின்மயானத்துல தகனம் செய்யப்பட இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வேதனையா இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா பிரபல நடிகர் அமர சிகாமணி அவங்க உயிரிழந்த சம்பவம் வந்து வெளியாச்சு. அந்த செய்திகள் வந்து நேற்றுதான் வெளியாச்சு. அவரு வந்து மாரடைப்பால உயிரிழந்ததா சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி மாறி மாறி உயிரிழப்புகள் நடக்கிறது எல்லாருக்கும் வேதனைய கொடுக்குது. இந்த 2 மட்டும் இந்த கொரோனாவால 2 வந்து தமிழ் திரையுலகில முக்கியமான இடத்துல இருந்த 2 நடிகர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு வந்து 42 தான் ஆச்சு, 3 வர இருக்காங்க. இந்த நிலையில இவங்க உயிரிழந்திருக்கிறது ரொம்பவே வேதனைய கொடுக்குது. நிறைய பேர் வந்து இப்ப ஆழ்ந்த இரங்கலை இவங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லி வராங்க. இந்த கொரோனாவால இந்த முறை நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து உயிரிழந்து வர சம்பவம் நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுக்குது. சாதாரண மக்கள்ல இருந்து திரை பிரபலங்கள் வரைக்கும் இந்த உயிரிழப்பு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இப்ப இவங்களுடைய குடும்பத்துக்கு எல்லா திரை பிரபலங்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. புன்னகை தேசம் படத்துல ஹம்சவர்தன் அவங்கள எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவருடைய நடிப்பு எல்லாராலையும் ரொம்பவே கவரப்பட்டுச்சு. இன்னும் கூட நிறைய பேர் வந்து அந்த படம் போடும் போதெல்லாம் ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க. நிறைய முறை வந்து அந்த படம் பார்த்தவங்களும் இருக்காங்க. இப்படி வந்துட்டு பிரபலமான ஒருத்தருடைய மனைவி வந்து உயிரிழந்த சம்பவம் இப்ப திரையுலகில ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப அவருடைய குடும்பத்துக்கு எல்லாரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.